தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கான வீடியோவில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் மிஸ்டர் ரமேஷ் பொக்ரியால் அவர்கள் வந்து முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஏஏ எழுத போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி அதே போல் நீட் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நீட் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கப்புறம் சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம்ஸ் அதாவது டென்த் அண்ட் ப்ளஸ் டூ இவங்க எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சேர்த்து தான் வந்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் அவர் கொடுத்துருக்காரு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருந்த ஒரு விஷயம் தான் நிறைய பேரோட மனதில் இருக்கிற ஒரு கேள்வியும் அதுதான் என்னென்னா நமக்கு வந்து இப்போ இந்த கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துகிட்ருக்கு இந்த டைமில் எக்ஸாம் நடக்கிறது மிகப்பெரிய விஷயமாக இருந்துகிட்ருக்கு இந்த டைமில் எக்ஸாம் நடக்கிறதா இருந்தாலும் நிறைய ஸ்டூடெண்ட் வருவாங்களான்ற சந்தேகங்கள் பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை அவங்க நடத்துவாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கம்பல்சரி போய் எக்ஸாம் அட்டன் பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்படி நம்ம அட்டன் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு நார்மலாக இருக்கிற சப்ஜெக்ட் மாதிரி நார்மலாக இருக்கிற சிலபஸ் வந்து அப்படியே இருந்ததுன்னு சொன்னிங்கன்னா நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸே கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் எந்த ஸ்கூலுமே இல்லாமல் இருக்குது ஸ்கூல் கிடையாது காலேஜ் கிடையாது எதுவுமே கிடையாது மாணவர்களுக்கு பாடங்கள் வந்து நேரடியாக வந்து டீச்சர் வந்து நடத்த முடியாத சூழ்நிலாம் இருந்தது இந்த சூழ்நிலை இருக்கும்பொழுது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து சிலபஸ் அப்படியே வந்தது அப்படின்னு சொன்னிங்கன்னா எப்படி நம்மளால் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்விகள் தான் ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட் இவங்க ரெண்டு பேரோட மனசுலையும் இருந்த மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்துட்டுருது இதுக்கு உண்டான ஒரு முக்கியமான விடை தான் வந்து இப்போ சொல்லியிருக்காரு டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா கேந்திர வித்யாலயா ஸ்டூடெண்ட்டோட ஒரு வெப்பினார் வந்து நடந்துட்டு இருந்தது இந்த வெப்பினாரில் மிஸ்டர் ரமேஷ் பொக்ரியால் அவர்கள் வந்து மாணவர்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு ஒரு ஆன்சர் அந்த ஆன்சர் வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த கேள்விக்கு ஒரு ஆன்சராகவே எல்லாரோடைய ம மனசில் இருந்த ஒரு கேள்விக்கு ஒரு ஆன்சர் தான் அது கண்டிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் மற்றும் ஜேஇ இது இல்லாமல் போர்டு எக்ஸாம் அதாவது சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து ரிடியூசரி சிலபஸ் வந்து எக்ஸாமுக்கு வரும் அப்படின்னு சொல்லி அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு அந்த ரிடியூசரி சிலபஸ் அப்படின்னா இப்போ வந்து சே போர்டு எக்ஸாமுக்கு என்ன ரிடியூசரி சிலபஸ் இருக்கோ அதே அந்த அதே சேம் சிலபஸ் தான் வந்து நீட் அண்ட் ஜேடபிள்யூக்கும் சேர்த்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட நமக்கு தெரியும் தேர்ட்டி பர்சன்ட் வந்து சிலபஸ் வந்து ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து இந்த கோவிட்டோட பேண்டமிக் சுச்சுவேஷன் இருந்ததுனால தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இந்த அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துருக்கும் அது இல்லாமல் பேரண்ட்டுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு கண்டிப்பாக வந்திருக்கும்னு சொல்லலாம் ஸோ அதனால் அந்த ரெடியூஸ் சிலபஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சிலபஸ் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி போதும் உங்களுக்கு போர்டு எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது ஜேடபிள்யூ அண்ட் நீட் இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இது இல்லாமல் ஏற்கனவே வந்து தெரியும் நமக்கு சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியாச்சு அந்த டேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு மே மாதம் நாலாம் தேதியிலிருந்து ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் வந்து எக்ஸாம் நடக்க போகிறதா அப்படின்னு சொன்னார் இது வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மார்ச் ஒன்றில் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கும் இதனுடைய ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஃபிஃப்டீன்த் வந்து ரிசல்ட் வரப்போது போர்டு எக்ஸாம் ரிசல்ட் அப்படின்னு டேட்டெல்லாம் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிவிட்டாங்க இதுக்குரிய ச ரிடியூஸ்டு சிலபஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ரிடியூஸ்டு சிலபஸ் தான் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு அதனால் ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற சேம் சிலபஸு அப்படியே நீங்கள் நீட் அண்ட் ஜே ரெண்டுத்துக்குமே சேர்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நானும் சொல்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க இது முக்கியமான அறிவிப்பு தேங்க் யூ